ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜார் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறனால அது அடுத்த டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணியெலாம் அதுலேயே இருக்கிறனால மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேடும் வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிக்கக்கூட சான்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த பிளேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த கேப்பை இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஜாரை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வைக்கும் போது அந்த ஜாரில் இருக்கிற தண்ணியெலாம் கீழே வளைஞ்சு விழுந்துடும். அந்த கேப் ஓப்பனாக இருக்கிறனால அந்த காற்றுல வந்து அதில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போகிறீங்க, ரொம்ப நாள் வந்து ஜார் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை அந்த ஜாருக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நாள் கழிஞ்சு வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா, அதை வந்து இந்த நியூஸ் பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம குக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம், அது ஸ்ட்ரீம் வந்து நம்மளுக்கு உடனே ரிலீஸ் பண்ணணுன்னா நிறைய பேர் கரண்டி வச்சு அந்த விசிலை வந்து தூக்கி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சுருங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டீம் வந்து நல்லா மேலே வந்து ரிலீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப், இந்த டிப்பை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு துணி, காட்டன் துணியை வந்து கொஞ்சம் ஈரமாக நனைச்சிட்டு அதை இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரீம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் ஏதாவது குக்கரில் வச்சுருக்கீங்க, அடி பிடிச்சிருந்துச்சு, அதை உடனே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காஃபி பவுடர் வந்து நம்ம கிளாஸ் ஜாரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போக போக அந்த காஃபி பவுடர் வந்து ஒரு மாதிரி கட்டிக்கிட்டு ஆடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த பாக்ஸில் வந்து காஃபி பவுடர் போடுறீங்களோ அந்த ஜாருக்கு பாட்டமில் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற காஃபி பவுடரை வந்து அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு அந்த காஃபி பவுடர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு குறகுறப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி குட்டி பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து மிச்சப்படுத்தும். இதை வந்து குட்டி பேக்கெட் வாங்கிட்டு இந்த நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த சாஷே எல்லாத்தையும் ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைன்றபோது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ட்ரெஸ்லேயே இருக்கட்டும், இல்லை பசங்க அவசர அவசரமாக சாப்பிடும்போது ஏதாவது எண்ணெய் பொருள் பட்டுருச்சு, எண்ணெய் கரை வந்து ட்ரெஸ்ஸில் எங்கேயாவது பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து அந்த எண்ணெய் ஆயில் ஸ்ட்ரெயின்ஸை வந்து எப்படி வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறன்ற ஒரு சின்ன டிப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸில் ஆயில் வந்து விழுந்துருச்சுன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக, நான் இங்கே கார்ன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர், அப்படி இல்லைன்னா மைதா மாவு, இல்லைனா கார்ன்ஃப்ளவர், இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த ஆயில் ஊற்றின இடத்துல இந்த மாதிரி வச்சு அந்த பவுடரை நல்லா ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரப் பண்ணும்போது அந்த ஆயில் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். இதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக வந்து உங்கள் சோப் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற டிடர்ஜென்ட் பவுடர் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி ஆஸ் யூஷுவல் எடுத்துட்டாலே போதும். அதில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெயின்ஸும் வந்து உங்களுக்கு க்ளீனாகவும் ஈஸியாகவும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் உங்களுக்கு இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ரைஸ்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற நம்ம மூணு வாட்டி வாஷ் பண்ணுற அந்த தண்ணியை வந்து ஒரு பவுலில் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாட்டிலோட கேப்பில் ஒரு குட்டி ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்செல்லாம் யூஸ் பண்ண முடியாது, நம்ம எடுத்துட்டு உடனே வந்து யூஸ் பண்ணிடணும். அதாவது நம்ம ரைஸ் வாஷ் பண்ணி ஒரு 4 hours வந்து இந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா இதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு பாட்டிலில் வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதை எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காலின் ஸ்ப்ரே, எந்த ஒரு ஸ்ப்ரேயும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா உங்களுக்கு பளிச்சினும் க்ளீனாகவும் இருக்கும். ஸோ நான் ஃப்ரிட்ஜ் துடைக்கிறதுக்கு, வாஷிங் மிஷின் துடைக்கிறதுக்கு, ஈவன் நீங்கள் உங்கள் விண்டோ கதவு துடைக்கிறதுக்கு கூட இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பளிச்சின்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இனிமேல் அரிசி தண்ணியை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நான் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி மட்டும்தான் நான் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக அந்த ஸ்பாஞ்சில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சோப்பு இருக்கும் இல்லையா, அந்த சோப் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நுர நுறையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி நான் எந்த சோப்பும் வந்து ஆட் பண்ணல. அந்த தண்ணியை வந்து நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுருக்கேன். அது கூட வந்து ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்கிறனால தான் நான் இந்த ஸ்பாஞ்சை ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நான் கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் லைட்டாக இந்த தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடைச்சாலே போதும், நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போது ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நான் தொடச்சிக்கிறேன். தொடச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. டெய்லி வந்து நம்ம சமையல் வேலையெல்லாம் முடிச்சிருவோம் இல்லையா, முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியை வந்து எடுத்துட்டு லைட்டாக ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடைச்சாலே போதும், உங்கள் கேஸ் ஸ்டவ் வந்து எப்பொழுதுமே புதுசு மாதிரி நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் ஆகிட்டு வரும். கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து நான் வளர்க்குற பிளான்ட்ஸ்க்கு வந்து இந்த தண்ணியை தான் நான் ஊற்றுவேன். ஸோ நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம நான்வெஜ்லாம் சமைச்சதுக்கப்புறம் கிச்சன் சிங்கில் நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு டிப், ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, அதோட கேப்பில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. கம்ஃபோர்ட் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த கம்ஃபோர்ட்லேருந்து கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபுல் பேக்கெட் கூட ஆட் பண்ணல. நீங்கள் ஒரு 2 to 3 spoons அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். எப்போ நீங்கள் நான்வெஜ் சமைச்சாலும் இந்த மாதிரி லைட்டாக இந்த கம்ஃபோர்ட் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும், உங்கள் கிச்சன் எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கிச்சனில் நான்வெஜ் சமைச்சதுக்கப்புறம் எக்கெல்லாம் வந்து நம்ம ஆம்லேட் போட்டுட்டு அதை வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிங்க்லேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோலேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.